ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். மாரியப்பன் அவர்களுக்கு வந்து நம்மளோட நண்பர்கள் எல்லாம் வாட்ஸ்அப் மூலமாக அவங்களோட கேள்விகள், சந்தேகங்கள், குழப்பங்கள் எல்லாத்தையும் வந்து ஆடியோ பதிவாக ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்காங்க ஐயா. அந்த வரிசையில் நம்ம ஒவ்வொரு கேள்விகளாக எல்லா கேள்வியும் சத்சங்கமாக பார்த்துக்கிட்ருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம திருச்சியிலேருந்து மனோகர் அவருடைய கேள்வியை வந்து பதிவு செஞ்சு அனுப்பிச்சிருக்காரு. இன்றைக்கி அந்த கேள்வியை பார்க்கலாங்க ஐயா. இப்போ அந்த கேள்வியோட ஆடியோ கிளிப்பை ப்ளே பண்ணுறாங்க ஐயா. ஐயா மாரியப்பன் ஐயா வணக்கம். மனோகரன் மனோகரன் திருச்சியிலேருந்து பேசுகிறேன் ஐயா. கடந்த ஒரு வாரமாக வந்து இந்த முதுகு வலி வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க ஐயா. அது என்ன ஆச்சுன்னா ஒரு வாரம் லீவ் போடுற மாதிரி ஆயிடுச்சு. வலி வந்து ரொம்ப அதீதமாக இருந்தது. டாக்டர்கிட்டலாம் கன்சல்ட் பண்ணி சில மருந்து மாத்திரலாம் எடுத்துட்டு கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்குன்னாங்க. கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருந்துட்டு இருந்தேன் ஐயா. இந்த வலி அதிகமானதுனால என்னுடைய தாட்டு, என்னுடைய கவனம் எல்லாமே இந்த ஃப்யூச்சரில் என்ன நடக்க போதோ, இந்த வலி வந்து பர்மனண்ட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு டிசார்டர் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் நீடிச்சு ரொம்ப கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக ஒரு வேற மனதோடைய முழு ஆதிக்கத்தில் பீடிச்சு அதில் அப்படியே மயங்கிட்டேங்கய்யா. நான் இப்போ நான் திரும்பி பார்க்குறேன், ஈவன் நான் டெய்லியும் ஐயாவோட சத்சங்கள் கேட்டாலும் முழுசா அந்த ஒரு ஆன்ம பொருளை வந்து ஒரு நோக்கின ஒரு பார்வை, இந்த சத்சங்க வந்தேல இருந்த பார்வை முழுசா அப்படியே திரும்பிருச்சுங்க ஐயா. இப்ப நான் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா இந்த மனதோட பிடியிலையும் அதோடைய ரிசல்ட்லையும் நான் ஓடிட்டு இருக்கிற மாதிரியானதான் ஏன் இருக்கு. நான் யோசிச்சாலோ, நான் வந்து திரும்ப அதுல வரணும் அப்படின்னாலோ என்னால ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக்காகி நிற்கிற மாதிரி இருக்குங்கய்யா. இது நான் கேட்கறதுக்காக தான் உங்களுக்கு வந்து நேற்று நைட்டு ஃபோன் பண்ணியிருந்தேன். நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறதுக்காக தான் நேற்று நைட்டு ஃபோன் பண்ணியிருந்தேன். இதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு உபாயம் கொடுங்கய்யா. நான் இப்போ நான் திரும்ப வந்து இதெல்லாம் எண்ணம், இது எல்லாமே வந்து நம்மளை வந்து இது பண்ணுறதுக்கான ஒரு எண்ணம், அந்த எண்ணம் தான், இது எல்லாமே பதிவுகள் தான் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத எவ்வளோ தூரம் திரும்ப மனதால் சொன்னாலும் வாயால் சொன்னாலும் அந்த ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலைக்கு போகவே முடியலங்கய்யா. அந்த நம்பிக்கை முழுசாவே தகர்ந்த மாதிரி இருக்குங்கய்யா. தயவு செஞ்சு எனக்கு ஏதாவது ஒரு உபாயம் கொடுங்கய்யா. நன்றி. ஐயா, இப்போ மனோகர் ஐயா வந்து அவருடைய ஸ்பீச் வந்து சொல்லியிருந்தார் ஐயா. அது வந்து ஸ்பீச் சாதாரணமாக ஒரு நியூஸ் கிடையாது, அவருடைய அனுபவங்கள். அதாவது ஒரு கொடுமை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கேன், அதாவது ஒருத்தன் வந்து ஒரு நிம்மதியாக இருந்தால் தான் ஐயா வந்து ஒரு இப்படி ஒரு பொருள் இருக்குது அப்படின்றத வந்து திரும்பி பார்க்குறதுக்கே வந்து முடியும் அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாரு. இப்போ நான் ஆல்ரெடி வழியிலையும் வேதனையிலையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறப்போ எப்படி வந்து நான் ஆன்ம பொருளை நான் பார்க்க முடியும், எப்படி வந்து அதுக்கு என்னுடைய நாட்டத்தை வந்து திருப்பி வைக்க முடியும், அது முடியல, நான் என் வாயால் சொன்னாலுமே அது முடியல அப்படின்ற அளவுக்கு ரொம்ப வேதனையோடையும் வருத்தத்தோடையும் சொல்கிறார் ஐயா. இதுக்கு வந்து அதாவது ஆன்ம ரீதியாக அவருக்கு வந்து என்ன பதில் கொடுப்பீங்க அப்படின்றது வந்து அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஐயா, உறுதுணையாக இருக்கும். ரெண்டு நீங்கள் கூற போகிறது வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு துணையாக இருக்கணும் ஐயா. கண்டிப்பாக ஐயா, இப்போது ஆன்மசாதகம் நம்ம பண்ணாலும் முதல்ல இந்த உடம்பு தான் பிரதானமாக இருக்குது. உடம்போட துணை கொண்டு தான் இதை வந்து தேடி ஆகணும், பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போ அந்த உடம்புல ஏற்படக்கூடிய வலி, உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை இதெல்லாம் வந்து முன்னால் வந்து அப்படி நிற்கிது. இப்போது நான் ஒரு என்னை பற்றி விசாரணை பண்ணாலும் செஞ்சாலும் அந்த என் உடம்பை கவுனி இதை நீ செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மேலோங்கி ஒரு உச்சகட்டமாக நிற்கும்போது இந்த உடம்பை எப்படி தாண்டுறது, நம்மளோட மெய்ஞானத்தில் இந்த உடம்பை தாண்டுற சயின்ஸ் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க யார் தெளிவா. நம்ம வந்து ஒவ்வொரு சத்சங்கத்திலையும் பார்த்துட்டு வரோம், உடம்பு தான் மனமா இருக்கு,
மனத்தை ஃபில்லப் பண்ணுறது வேறு எதுவுமே கிடையாது. உடம்புன்னா என்ன? ஆல்ரெடி டெட் திங், இட் இஸ் எ டெட் திங். ஜடம்னா என்ன? உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் வந்து டெட்டு. ஆக்சுவலாக எதுக்கு எதுக்கு டெட்டு? அதில் உண்மை பொருள் இல்லை. அதில் வந்து உண்மை பொருள் இல்லை. ஆன்ம ஞானம் உடலுக்கும் கிடையாது. இந்த சைடு உடல் டெட் திங், அதாவது வந்து இந்த இந்த மரப்பலகை, இந்த சேரு, இதாவது எல்லாம் எல்லாம் ஜட பொருட்களில் அதே போல தான் நம்ம உடல் வந்து ஆல்ரெடி எ டெட் திங், முடிஞ்சு போயாச்சு. அதுக்கு அதனுடைய உணர்ச்சிகள் எல்லாம் வந்து கொண்டாடுவது வந்து மனம். நானாக பாவிக்க வைத்து என்னுடைய முதுகு வலி வந்து நானாகவே மாறி போச்சு. புரியுதா? இப்போ வந்து ஐயா அந்த இடத்துல என்னுடைய முதுகு வலி வந்து இப்போ நானாக மாறி போச்சுன்னு சொல்கிறீங்களேங்கய்யா, அந்த இடத்துல அந்த நான் பாவமே இப்போ அந்த வலி வலித்தன்மையாக இருக்கா இருக்குதாங்க அந்த இடத்துல? நான் பாவம் வலித்தன்மை இல்லை. நான் நான் அதாவது நானை வந்து ஒரு துளி விசாரமே இல்லாமல் வாழ்ந்துட்டு வந்ததுனுடைய வினை வந்து இப்போ வலியே வந்து நான் பாவமாக இருக்கு. நீங்கள் சொன்ன அந்த விடையை நாள் வரைக்கும் நம்ம அறவே வந்து நம்மளுக்கு என்னென்ன தெரியாது. உள்ளே வந்து எண்ணம் வந்து ஜடத்தையும் பேரறிவையும் பிணைக்குது, முடிச்சு போடுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது இல்லை. என்னுடைய பெயராகவும் இந்த உடலை என்னுடைய பெயராகவும் மாற்றி இவனுக்கு முதுகு வலிக்குது அப்படின்ட்டு அங்கே கேப்பே இல்லை. புரியுதா? உடல் மயமாகவே நான் பாவம் இருக்குது, அம்ம வலிமயமாகவே இருக்கிறது. இது வந்து லாஜிக்கல், இது வந்து யுக்தி கிடையாது. புரியுதுங்களா? இப்போ நான் பேசுறது வந்து யுக்தி கிடையாது. இப்போ ஒரு குழந்தைகிட்ட பார்த்தீங்கன்னா அதுக்கு இவ்வளோ விளக்கம் கொடுக்க தெரியாது. வலியில் துடிக்கும்ல, அதுக்கு பேச தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 வயசு குழந்தை என்னமோ வியாதி வந்துடுச்சு, வலியில் ஜன்னி கண்டு துடிக்குது, அழுது, தாங்க முடியாமல் வழியில் அழுகுது. ஐந்தறிவுகள், ஐந்தறிவு ஜீவன், கரெக்டா? நேரடியாக ஒரு மானை வந்து புலி வந்து பிடிச்சிருக்கு. பொறுமா, தான் வந்து உயிர் போகிறோம்லாம் தெரியாது, ஆனால் வலி தெரியும். இப்படி இப்படி நகர விடாமல் தன்னுடைய பார்வை குத்திட்டு நின்று தன் கழுத்தை வந்து புலி பிடிச்சிருக்கு. இதுக்கு நான் இரையாகி விட்டேன் அப்படின்லாம் அது ஃபீலிங், இந்த ஃபீலிங்கெல்லாம் கூட அது கொண்டாடுறதுக்கும் எந்த லாஜிக் கீஜிக் எதுவுமே கிடையாது. சாய்ஸ்லெஸ்ஸாக ஃபுல்லாக வலிமயமே. இப்போ அதனுடைய நிலை என்ன? நிர்கதித்துவம் தானே, நிர்கதி தானே. ஆனால் இவர் யுக்தி கேட்குற அளவுக்கு வந்து இவர் மனம் வந்து என்ன பண்ணுது, இதை தனியாக ஒரு ப்ராஜெக்ட் ஆக்கி பார்க்குது. புரியுதுங்களா? மனத்து மனம் வேற, என்னுடைய மனம் வேற, அது இந்த உடலை. புரியுதுங்களா? உடலாக இருக்கிற மனம் வேற, அப்புறம் என்ன இதை பற்றி யோசிக்கிற மனோகர்ன்ற மனம் வேற. அந்த மனத்தை வச்சுக்கிட்டு தான் நான் ஆன்ம ஞானம் பழகிக்கிட்டு இருந்தேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. புரியுதா? இப்போ என் வீட்டில் வந்து நெருப்பு பிடிச்சிக்கிச்சுங்க, பால்கனி வரைக்கும் தான் எரிஞ்சு போச்சு, ப்ராப்ளம் இல்லை, வீடெல்லாம் வரல. ஸோ இந்த இப்போ வந்து பால்கனி மாத்திரம் இப்படி தவிச்சு போச்சே, இதெல்லாம் இன்னும் பழாகலை. இது மூலமாக அது எரிஞ்சு போனதை நான் சால்வ் பண்ணிக்க முடியும், அந்த மாதிரி எனக்கு சாய்ஸ் கொடுங்க. ஸோ ஃபுல்லாக டெஸ்பாண்டன்ட் ஆகலை அவர், நிர்கதித்துவம் ஆகலை. புரியுதா? உங்களுக்கு புரியுதா? அந்த இடத்துல ஃபுல்லாக அந்த நிர்கதித்துவம் அப்படின்றது என்ன? அதான் சொன்னேனே, ஒரு ஒரு மானையோ ஒரு முயலையோ ஒரு ஒரு எலியை வந்து ஒரு பாம்பு விழுங்குதுன்னா அப்படி போயிட்டு இருக்குல்ல, உயிரோட உள்ள போயிட்டு இருக்குல்ல.
உயிரோட உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கா இல்லையா, தாட் ப்ராசஸ் இருக்குமா? அந்த மனுஷன்ட்ட மட்டும்தான் அந்த வலியை பத்தி பேசக்கூடிய அந்த தாட் ப்ராசஸ் கடைசி வரைக்கும் இருக்குது. அப்ப அந்த பின்னால அந்த வலி பிறப்பே எடுக்குது, அந்த நான்பாவம் தான் பிறப்பெடுக்குது. வழி இருக்குன்னு அவனுக்கு தைரியம் ஊட்டுவதே மனத்துல உதிச்சிட்டு இருக்கிற பயம் கொண்ட எண்ணங்கள் கூட தைரியம் கொடுக்குது. பொறுமா, இப்ப நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு அவருக்கு வந்து ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி, கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவருடைய நிலை எனக்கே வந்தது 2 வருடங்களுக்கு முன்னாடி, 2-3 வருடங்களுக்கு முன்னாடி இதே இவருடைய இதே முதுகு ப்ராப்ளம் L4 L5, அப்புறம் நியூரோபதி ப்ராப்ளமும் ஆகிப்போச்சு. டயபெட்டிக்கில் வந்து நர்வெல்லாம் வந்து டயபெட்டிக் அஃபெக்ட் ஆகி எல்லாம் மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆகி போய் ஒரு 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 தெரியாத இடத்துல மசாஜும் பண்ணி நியூரோபதியாக ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகி கை கால் அசை, அதாவது உட்கார முடியாது, நிற்க முடியாது, படுக்க முடியாது, எந்த மொத்தம் அதாவது வந்து மொத்த ஹெட்டு டோ வந்து வலி 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 வலி. எப்படி எனக்கு தாட் ஓடும்? ஆன்ம சாதகத்துக்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலான்றதுக்கு இன்னொரு மைண்டை நான் ரிசர்வேஷனில் எப்படி வச்சுருக்க முடியும்? ஃபுல் எனர்ஜியுமே எப்படி வந்து ஒரு இறையான ஒரு எலி மாதிரியும் ஒரு புலிக்கு புலிக்கு புலியினுடைய வாயில் அகப்பட்ட ஒரு மான் குட்டி மாதிரியும் அப்படியே பிடிச்சி ஜாக் பண்ணி வச்சிருக்கு. சாய்ஸே இல்லை. டெட்டு டெட்டு வந்து டெட் டெத்தை வந்து அப்படியே வந்து டெத்துக்கு வலி கிடையாது ஆக்சுவலாக, கரெக்டா? அதை பேசுகிற மனம் தான் வந்து ஜியோமெட்ரிக்கல் ப்ரொக்ரெஷனில் ஏன்னா தப்பிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணுமே அப்படின்னு ஆன்மஞானம் வந்து இதுக்கெல்லாம் வந்து ஆன்மஞானம்ன்றது கூட இப்போ என்ன ஆகிப்போச்சு, மனத்தில் ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டாக இன்னும் வெயிட்டிங்கில் இருக்குது. புரியுதா? இந்த பில்டிங் மாத்திரம் சரியாயிடுச்சுன்னா அப்படின்னா இது வந்து உடம்பும் மனமும் பிரிக்க முடியாது. நான் சொன்னேன்ல இப்போ எனக்கு 2 வருஷம் முன்னாடி 3 வருஷம் முன்னாடி ஹெட்டுட்டோ வந்து பெயின் தத்திக்கிட்டு எரியுது. தி ஹவுஸ் இஸ் ஆன் ஃபயர், டெத்து தான் ஆக்சுவலாக. இல்லை வந்து ஆன்ம ஞானம்னும் யோசிக்கலை. இப்போ கூட நான் ஆன்ம ஞானமே கற்றுக் கொடுக்கலையே. ஒவ்வொரு செகண்டுமே வந்து தனித்து வந்து ஒரு பெயின் வந்து பேசுகிற மனம் போய் ஆனால் பெயின் மெய் பொறுமா அது அனுபவிக்கப்பட வேண்டியது. ஏன்னா உடல்லேருந்து மனத்தை பிரிக்க முடியாது, மனத்துலேருந்து உடலை பிரிக்க முடியாது. ஒரு முழுமையாக தான் நம்ம அப்ரோச் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்மான்றது ஒரு முழுமை பொருள், அதில் தூக்கமும் இன்க்ளூடட், கரெக்டா? உயிர் கொண்ட மனிதன் அதில் கம்ப்ளீட்டாக இல்லாமல் மனமே இல்லாமல் இந்த வலியே இல்லாமல் இந்த வியாதியே இல்லாமல் இந்த ரோகமே இல்லாமல் அடுத்த நாள் எழுந்து போகிற தூக்குக்கு போகிறவன் கூட ஒரு 10 நிமிஷம் தூங்கினான்னா ஒன்றுமே இல்லாமல் அங்கே போகிறான். தூக்குக்கு போகிறவனுக்கு எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, பிரசிடென்ஷியல் பார்டன் அவனுக்கு கொடுக்கப்படலை. நாளைக்கு அத்தால தூக்கு ஃபிக்ஸ்டுன்னு எல்லாம் கடைசியாக வந்து போட்டு ஏற்றிருங்கன்னு சொல்லி வந்தாச்சு. சாய்ஸே கிடையாது இப்போது. இப்போ மனம் என்ன பண்ணும்? மனமே இருக்காது இல்லை, நினச்சி பாருங்க, கரெக்டா? மனம் இருக்குமா? மனம் இருக்குனாலே என்ன அர்த்தம்? அது வந்து தனியாக வந்து அதுக்கு வந்து அகந்தை தான் மனம். சாய்ஸ் இருக்குது, புரியுதா? அங்கே கூட அந்த மனத்தினுடைய வியாபாரமாக தான் அது பார்த்துக்குது. எனக்கு சாய்ஸ் இருக்குது, என்னுடைய பால்கனி மாத்திரம்தான் எரிஞ்சு போச்சு சேதமடைஞ்சுது, என்னுடைய கால் மாத்திரம்தான் சேதமடைஞ்சுது, புரியுதுங்களா? மொத்தனுக்கு வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு, கால் வந்து சரி கால் வரைக்கும் எடுத்துருங்க, கால் போச்சுன்னா நான் வாழ முடியுமா அப்படின்னு கேட்குறான் இல்லையா? அப்படின்னா மனம் தானே அந்த சாய்ஸை வச்சுருக்கு. இங்கே வந்து எப்படின்னா ஆன்ம ஞானம் வந்து எப்படின்னா வலின்னா வலியில் அப்படியே வலி வலிமயமாகவே இருக்கணும், சாய்ஸ்லெஸ்ஸாக அதில் கரைஞ்சி போயிடணும். வலி வலியிலேயே அதுக்கு வலி உணர்த்தும்,
மனம் இல்லைன்றத காமிக்கும். கரெக்டா, வலிக்குதுன்னு சொல்லக்கூட கூடாது, ஆனா வலி அப்படி அப்படி வலி மயமாகவே இருக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா வலியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவீங்க. ஏன்னா மனத்துக்கு வலியே கிடையாது, எண்ணங்களுக்கு என்னங்க வலி? அப்ப உட்காந்து கேக்குமா, கேள்வி கேக்குமா, உபாயம் கேக்குமா? அது உபாயம் கேக்குதுன்னா அந்த எண்ணத்து ஆக்சுவலா எண்ணங்களுக்கு வலி உண்டா? இருப்பே இல்லை. ஆனா உடம்புல வலி இருக்கு, அந்த டிஷ்யூஸ்க்கு வலி இருக்கு, எரிச்சல் இருக்கு, ஆனா அதை அனுபவிக்கிறவன் போய் அதுதானே ஆன்மஞானமே. இடைத்தரகனே அங்க இல்லைன்னு தானே ஆன்மஞானம். மனம் ஒண்ணும் இல்லை, அகந்தை இல்லை, நான்பாவம் இல்லை, அதுதானே அஞ்சறிவு வரைக்கும் நேர வாழ்வு. அப்படியே அனுபவங்கள் சாய்ஸ்லெஸ்ஸா? கரெக்டா. ஒரு மாட்டை போட்டு ஒருத்தன் அடிச்சான்னா, ஒரு 10 டன் வெயிட்டை ஏற்றி அப்படியே நொர கக்க அதை இழுத்துட்டு போகிறான்னா, அது ஆல்ரெடி டெட்டு உணர்ச்சிகளுக்கு. கரெக்டா, இழுக்குது, அடிக்க 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 ட்ரை பண்ணுது இல்லை, சாய்ஸ்லெஸ்ஸாக ட்ரை பண்ணுதா இல்லையா அந்த வண்டியை இழுக்கிறதுக்கு, மாட்டு வண்டியை அவ்வளோ டன்னோட அப்படியே அப்படியே விழுது இல்லை, அவன் பார்வைக்கு எழுது விழுந்து அப்படியே செத்துப்படுது. மனமே இல்லைல்ல, உண்மையா அவருக்கு வலி. ஒரு சைடு வந்து எல்லாமே வலியா இருக்கட்டும், வலி இல்லாத ஆரோக்கியமான உடலா இருக்கட்டும், அவைகள் எல்லாத்துக்குமே வந்து தனி உணர்ச்சிகள், உண்மை இல்லை. கரெக்டா, அதை பார்க்காதனால்தான் நம்மளுக்கு வந்து இது எப்படிரா என் உடம்புக்கு தனிமையா நான் கொண்டாட முடியும் இந்த வலியை அப்படின்னு தெரியாது தானே ஆன்ம ஞானம் இல்லாமல். கரெக்டா, ஒரே பொருள் தான் சகல வலியாகவும் சகல சந்தோஷங்களாகவும் கழிப்பாகவும் எல்லா இரட்டைகள் தானுங்க. சுகமான உணர்ச்சி, வலியான உணர்ச்சி, வேதனையான உணர்ச்சி, எல்லா உணர்ச்சியும் ஜடக்கலப்பு சேர்ந்தது தானே. அதை கொண்டாடுற மனம்தான் பொய்யே தவிர அந்த உணர்ச்சி மெய். அந்த உணர்ச்சி எதுக்கு வந்திருக்குன்னா, அந்த உணர்ச்சி வந்து நடுவில் இடைத்தரகனா அதை பற்றி பேசுகிறவன் இல்லைன்றத காமிக்கிறதுக்கு தானே வந்திருக்கு. அது வேற அதனோட பர்பஸ் என்ன இருக்க முடியும் சொல்லுங்க? சந்தோஷ உணர்ச்சி கூட, ஆனால் சந்தோஷத்தில் ஒருத்தன் கவனிக்க மாட்டான், ஆனால் துக்கத்தில் அவனை அப்படி இப்படி மானை கிடுக்கி இப்படி போட்டு ஒரு புலி பிடிக்கிற மாதிரி அப்படி பண்ணும்போது அவன் என்ன பண்ணுவான்? சாய்ஸே கிடையாது இங்கே, சாய்ஸ்லெஸ்ஸு. பேசுகிறவன் தான் சாய்ஸை கொண்டு வரான். கரெக்டா, எண்ணங்கள் தானேங்க சாய்ஸை கொண்டு வருது. இதை தான் நான் குறைச்சிக்க முடியுமா? அதுதானே இப்போ கேள்வியாக வந்திருக்கு அவருக்கு. அவ்வளோ நிதானமாக கேள்வியை ஃபார்ம் பண்ணுறாருல்ல அவர், அந்த அந்த கேள்வி கேட்ட மனம் தானே போய், அந்த கேள்வி கேட்ட மனம் பிரபஞ்சத்திலேயே இல்லைன்றேன். அஞ்சரை வரைக்கும் இது நேரடியாக காமிச்சுக்கிட்டு இருக்கு, ஆனால் மனிதன்கிட்ட தப்பிக்க முடியுமா? சாய்ஸ் இருக்கா அப்படின்றது யோசனை பண்ண வைக்கிறது வந்து அகந்தை தானே. ஏன்னா அது வந்து அது இல்லாத வலி இல்லாத ஒரு மனோகர அது எதிர்பார்க்குது. கரெக்டா, வலி இல்லாத மனோகர் வந்து யதார்த்தவாதி, அவர் வந்து ரிலாக்ஸ்டாக பண்ணலாம். புரியுதுங்களா? ஆன்ம ஞானம் ஒன்று ஒன்று அப்படி ஆன்ம ஞானமே கிடையாது. ஆன்ம ஞானம்ன்றது வாழ்க்கையை விட அலைவானது. புரியுதா? அனுபவங்களில் ஒவ்வொரு உணர்ச்சியும் வந்து மிஸ்ஸே பண்ண முடியாத அளவுக்கு சாய்ஸ்லெஸ்ஸாக நம்மளை போட்டு அழுத்துதுன்றத உணர்றது தான் ஆன்ம ஞானம். புரியுதா? உணர்வுனுடைய பிடியில் தான் பிரபஞ்சமே இருக்குது, அதில் என்னுடைய உடம்பு விதிவிலக்கு இல்லை. ஆனால் அதை குறைச்சிக்கிறது, கூட்டிக்கிறது, மாற்றிக்கிறது இப்படிலாம் பண்ணுற ஒரு இடைத்தரகனால் தான் வந்து இது கண்டினியூ ஆகுது. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இல்லையே தவிர, புரியுதுங்களா? அந்த மாதிரி இல்லாத ஆளை நேரடியாக உணர்த்தத்துக்கு தான் அந்த மாதிரியான வலிகளும் வரும். கரெக்டா, அந்த லட்டி அந்த வலிக்கு என்ன பர்பஸ் சொல்லுங்க? ஆன்ம ஞானம் உணரப்பட வேண்டிய களத்தை விட்டுட்டு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் கேட்குறாரு. புரியுதா? இந்த மிஷினை சரி பண்ணி தனியாக வச்சுருங்க, என்னுடைய மனத்துக்கு மாத்திரம் தனியாக கிளாஸ் எடுங்கன்றாரு. மனம் வந்து மனத்தை எப்படி விளக்க முடியும்? புரியுதா?
நம்ம நம்ம தானே பார்த்துக்கிட்டே இருக்கோம். பார்ப்பவன் பார்த்தல் பார்க்கப்பட்டது மூணு ஒரு புள்ளி கரெக்டா ஐயா? இது அற்புதமாக சொன்னீங்க ஐயா. இப்போ வந்து அவருக்கு அவருக்கும் அதாவது எல்லாருக்கும் புரிகிற வண்ணம் இப்போ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வழி இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல ஐயா, நீங்கள் வந்து அதை எப்படி வந்து நான் வந்து அனுக்ஷணமும் வந்து அதில் தப்பிக்கிறதுக்கெல்லாம் நான் யோசனையே பண்ணலை. காலை அப்படி நகர்த்த முடியாது, கையை தூக்க முடியாது, நிமிர முடியாது, குனிய முடியாது, எல்லா இடத்தையும் அரெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். அப்படியே அந்த வேதனையில் அப்படியே போயிட்டே இருப்பேன். அப்போ வந்து கேட்கக்கூட மாட்டேன், பிரார்த்தனை எல்லாம் பண்ண மாட்டேன். ஆண்டவா எனக்கு இதுலேருந்து கொஞ்சம் கூடேன் அப்படின்னா. இன்னொருத்தன் எவனோ ஒருத்தன் தனியாக இருக்கான், இதெல்லாம் இல்லாதவன் ஒருத்தன் இருக்கான், அவங்ககிட்ட என்னை கொண்டு போய் விடு, அந்த மாதிரி உடம்புக்குள்ளே கொண்டு போய் என்னை வெய் அப்படின்னு இன்னும் பொய்யை மெய்யாக்கிக்கிட்டு இருக்கேன். என்ன அர்த்தம்? கற்பனைகளை நான் வளர்த்தேன்னா இதுலேருந்து தப்பிக்க, இதை குறைத்து கொள்ள, இந்த வலியை நான் ஒவ்வொரு க்ஷணமும் அண்டர்கோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதில் கூத்து என்ன நடக்கும்னா, அப்படியே உட்கார்ந்த இடமோ நின்ற இடமோ சாஞ்சின் இருக்கிற இடமோ அப்படியே தூங்குவேன். இன்னும் ஆன்மஞானம் வந்து ஆன்மஞானம்ன்ற பெயரிடப்படாமல் விஞ்ஞானமாக காமிச்சிக்கிட்டே இருக்கு. நீ இதை கடந்தவன் இல்லையா, இதை போய் நீயா பேச முடியுமா? புரியுதா? எது களமோ ஆன்ம ஞானத்தினுடைய மொத்த களம் வந்து இப்போ அவர்கிட்ட இருக்கு நேரடியாக. புரியுதா? அவர் அந்த உடம்பு கிடையாதுன்றத அந்த சைடு ஆழ்ந்த வர்க்கத்தில் பேரறிவு பொருளே இருக்கு. இந்த சைடு வந்து விழிப்பு நிலையில் சிக்கிக்கிட்ட அந்த பேரறிவு தனித்தனி உணர்ச்சிகளில் சிக்கிக்கிட்ட பஞ்ச கோஷங்களுக்குள்ள அடப்பட்ட மனோகரம் இருக்கார். புரியுதுங்களா? விழிப்பு நிலையில் அதில் அந்த எதனால் சிக்குண்டார், இந்த உணர்ச்சிகளால் தான் சிக்குண்டார். கரெக்டா? அதில் நல்லா இருந்திருக்கார். இப்போ வந்து முதுகு வலின்னு அவங்க அந்த முதுகு வலியை அவங்களும் சொல்லி இதுக்கு வேறு வழி இல்லை, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இவர் வந்து அந்த உடம்பு தானே மனோகர், மனோகருடைய மனமும் எப்படி வந்து வலியிலேந்து வலியாகவே இருக்கிற அந்த உடலாக இருக்கிற அந்த மனம், மனோகர் என்ற மனம் எப்படி அதுலேருந்து அது தப்பிக்க முடியும்? அந்த வலிமையமாக தானே இருக்கணும். அப்படின்னா தனியாக மனம் கொண்ட மனோகர் வேற ஒருத்தர், அவருக்கு ஏதானும் சொல்லி அவர்கிட்ட கொஞ்சம் ஏதானும் சிபாரிசு பண்ணி, புரியுதா, அவர்கிட்ட ஏதானும் ஆல்டர்னேட்டிவ்ஸ், இந்த உடம்பு டிபார்ட்மெண்ட்டை மாத்திரம் கொஞ்சம் வலி இல்லாத மாதிரி ஏதானும் ஒரு மந்திர ஜபம், புரியுதுங்களா? இங்கெல்லாம் எல்லா போலி ஆன்மீகமும் அத்தனையும் வந்து நிற்கும்ல. நான் பாவம் விதவிதமாக கண்டினியூ ஆகிறதுக்கு களமும் இங்கே தானே இருக்கு. ஆன்ம ஞான களமும் இதே தாங்க. நேரடியாக முடிக்கிறதுக்கு விளங்குதா நான் சொல்கிறது? நான் சொல்கிறது விளங்குதுங்களா? இந்த இடத்துல நான் சாய்ஸ்லெஸ்ஸாக இருந்தேன்னா, நான் சாய்ஸ்லெஸ்ஸாக தான் வாழ்ந்தேன். அப்படியே இருந்தேன். நீ மருத்துவர்கிட்ட போகலையா? போனேன். வலி இருக்கும், அவர் என்னமோ பண்ணுவார், பண்ணட்டும், அவ்வளோதான் நான் பண்ண முடியும். நான் ஒரு புலிக்கிட்ட அகப்பட்டுட்டேங்க, வலின்ற புலிக்கிட்ட அகப்பட்டுட்டேங்க. அது விட்டு தானே கருணை, கொண்டு வந்ததுன்னா உடல் தானே போக போகுது. அந்த வலியை கடந்த பொருள் தானே நான். அது வலி இருக்கும்போது தானே எனக்கு தெரியும். வலி இருக்கும்போது தானே நான் வலியை கடந்த பொருள் தெரிய முடியும். வலி மூலமா தானே எனக்கு டைரக்டாவே நான் வலியை கடந்த பொருள், வலி தானே எனக்கு உணர்த்த முடியும். நான் என்ன பண்றேன்? சரி, அப்படியே நான் இருந்த மேனிக்கு என்ன அழிச்சிட்டு போங்க, இருந்த மேனிக்கு போறேன், இருந்த மேனிக்கு அவர் ஏதோ பண்றாரு, எல்லார் கையும் கட்டப்பட்டிருக்குன்றதையும் பாக்குறேன், இந்த உடலும் அந்த வலிக்கிட்ட கட்டப்பட்டிருக்குன்றதையும் பார்க்குறேன். நான் வலிக்கிட்டையும் பிரார்த்தனை பண்ண முடியாது, அதுக்கு மருத்துவம் பார்க்குற டாக்டர்கிட்டையும் பிரார்த்தனை பண்ண முடியாது. சாய்ஸ்லெஸ்ஸாக தானே நான் இருக்க முடியும். அப்போ அதுதானே களம், சாய்ஸ்லெஸ்ஸாக இருக்கிறது இதுதானே அறிவு. அது வலிக்குள்ள அகப்பட்டதுன்னா சிற்றறிவு இல்லையா? அது
உடனே மனம் வந்து சஜஸ்ட் பண்ணும்ல, இந்த வலியை குறைக்கிறதுக்கு அந்த அந்த தெய்வத்தை வேண்டிக்கோ, இந்த இதை பாரு, இந்த மந்திரத்தை ஜபி. அது எப்படி வந்து என் வலியை குறைக்கும்? ஒரு மந்திரத்தை நான் நினைக்க 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 தப்பிக்கிற ரூட் இல்லை அது, மனமா வளர்ற ரூட்டா இல்லையா அது? கரெக்டா. ஏன்னா இதனால எனக்கு என்ன நடக்க போகுதுங்க, ஒன்று இறந்து விடுவேன் ஃபிசிக்கலாக. அதை பற்றி தானே நான் தினம் தினம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆழ்ந்த உறக்கத்தை வாழ்நாள் பூரா பார்த்தது என்ன? ஆழ்ந்த உறக்கத்தில் இப்படி தானேப்பா நான் இல்லவே இல்லையாப்பா, பிறந்தவனே இல்லையாப்பா. பிறந்த உடம்பு உடம்பாக பிறந்திருந்தா தானேப்பா வலியா வலிக்கும் வந்து நான் சொரணையாக இருப்பேன். கரெக்டா. பிறந்தவனே இல்லைன்றத நான் ஏற்கனவே முடிச்சிட்டேன் இல்லை. இதுக்கு வலி வந்தாதான் என்ன, இறப்பு வந்தாதான் என்ன? ஏன்னா இது ஆல்ரெடி டெட்டு. விளங்குதா? ஆல்ரெடி இது ஜடங்க. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற உயிர் பொருட்களாக இருக்கிற செல்கள் இருக்கு இல்லையா, அது ஒன்று ஒன்றும் வந்து அதனுடைய மேக்சிமம் டாலரன்ஸுக்கு அது இழுக்கப்படுறது, ஸ்ட்ரெச் பண்ணப்படுறது. அது வந்து தவிக்குதுங்க, உடம்பு தவிக்குது. மான்குட்டியோட உடம்பு தவிக்குது. மான்குட்டிக்கு மனமே இல்லாததுனால அந்த உடம்பை விட்டுருது. நம்மக்கிட்ட மனம் இருக்கிறதுனால ஏங்குது. புரியுதா? அந்த இடத்துல மனமாக பிரிஞ்சு, ஐயோ இந்த கால் இப்படி வலிக்கக்கூடாதே, இந்த கை இப்படி வலிக்கக்கூடாதே, ஆண்டவா தெய்வீகம் ஆன்மீகம் எல்லாம் வருதா இல்லையா அங்கே? பட் அந்த மாதிரி ஒன்றும் இல்லையே. நேராக இருக்குது அறிவு பொருள். புரியுதா? அதுக்கு உடல் கிடையாது, வடிவம் கிடையாது, காட்சி கிடையாது, எண்ணம் கிடையாது, பாவம் கிடையாது, உணர்ச்சி கிடையாது அது. ஆனால் எல்லா உணர்ச்சி பாவம் வலி உடல் இரத்தல் தூங்குதல் அதெல்லாம் வந்து மனம் மூலமாக நடக்குது அதுக்கு. புரியுதா? மனமான உடல் உடலான மனம் அதுலேருந்து பிரிஞ்சு தனி டிபார்ட்மெண்ட்டாக வச்சுக்கிட்டு கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. புரியுதா? அதை தான் நான் முடிச்சிட்டேனே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இருந்தா இரு, உட்கார முடியலையா உட்காராத, நிற்க முடியலையா நிற்காத. என்ன இந்த உடம்பு என்ன 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 விதமாலாம் பாடுபடுத்துதோ அத்தனையும் சத்தியம் தானே. அதுக்கு நான் சாய்ஸ் இது சாய்ஸ் எடுக்க மாட்டேன்ல. ஏன்னா அது அப்பேற்பட்ட வஸ்து தானே அது. ஆனால் ஆன்ம பொருளுக்கு வலியும் கிடையாது, காட்சியாகவும் வராது, உதித்தல் கிடையாது, எதுவாகவும் மாறாது. பேரிருப்பு, நீங்காத இருப்பு, ஆதி நடு அந்தமில்லாத இருப்பு. இது ஆன்ம ஞானம்ன்றது வந்து உடல் சம்பந்தப்பட்டது உபயோகித்து என்னமோ தனி டிபார்ட்மெண்ட்டாக ஒதுங்குற ஒரு பார்ட் டைம் சப்ஜெக்ட் இல்லையே இது. நான் சொல்லுது டீப்பாக போகுதா? ஐயா இந்த உணர்ச்சி கூட ஒன்று ரெண்டு மூணு உணர்ச்சி ஒன்று இழுத்தா ஒன்றும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். இப்போ வந்து வலின்றது உடம்புக்கு வந்த ஒரு உணர்ச்சி ஐயா, பசின்றது ஆமாம் உடம்புக்கு வந்த ஒரு உணர்ச்சி. உடல் இருக்கிற இடத்துல எல்லாம் உணர்ச்சி இருக்குனால உணர்ச்சிகள் எல்லாமே துக்கமாக இல்லையா? ம் ம். இப்போ தாகம் ஒரு உணர்ச்சி. ஆமாம். இப்போ நம்ம தாகத்துக்கு தண்ணி சாப்பிட்டு சரி ஓகே நம்ம வந்து ஆத்திக்கிறோம் ஐயா. பசின்ற உணர்ச்சிக்கு நம்ம சாப்பிட்டுட்டு உணர்த்திக்கிறோம். இப்போ வலின்ற ஒரு ஒரு உணர்ச்சி வந்திருக்குது ஐயா. இப்போ ஏன் வந்து வலியை போக்கிக்க கூடாது அப்படின்றது, அது ஏன் ஏன் நமக்கு வந்து இப்போ வந்து இது ஒரு இடையூறு மாதிரி ஏன் தோணணும்? இல்லை வலியை போக்கிக்கிறது இல்லை, அது வந்து உடம்பு வந்து வலிக்கு ஆட்பட்ட ஒன்றா இல்லையா? அது அவஸ்தைகளுக்கு ஆட்பட்ட ஒன்றா இல்லையா? நீங்கள் வந்து தெரியாமல் வெந்நீரில் கையை விட்டீங்கன்னா இவ்வளோ கொதிச்சிட்டுருக்குன்னு தெரியாமல் கை எரிஞ்சு கை காஞ்சி போயிட போகுது, வெந்து போயிட போகுது. கரெக்டா சொல்லுங்கள் ஐயா. அதோடைய இயல்புன்றதுனால வலியோட இயல்புன்றதுனால அது முழுமையாக இருந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறீங்க? இல்லை முழுமையாக இருந்து அது போகிறது வரதே கிடையாது. அது அதோட இயல்பே வலி தான். வலி அது மரணிக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கு, வலிக்கிறதுக்கு தான் வடிவம் எடுத்திருக்கு. இப்போ பிறவியிலேருந்து இது ஸ்ட்ரெச்சிங் தானேங்க. கான்சியஸ்னஸ் வந்து அதாவது பேரறிவு வந்து உதிக்க வேண்டிய ஒரு பொருள் இல்லை, உதிக்கப்படுற ஒரு பொருள் இல்லை, தோற்றத்துக்கு வர ஒரு பொருள் இல்லை. ஆனால் சுட்டறிவாக வந்து நம்ம வந்து பிறக்கிறோம், கருவாக உருவாகிறோம், கருவில் உருவாகிறோம். அதுவே வந்து ஒரு தனி எழுச்சி தானே, அங்கேருந்து ஆரம்பிச்சாச்சா இல்லையா?
எல்லா உடல்களும் அங்கே இருக்கா இல்லையா? என்னென்ன உடல்கள் இருக்கு? மன உடல் இருக்கு, அகந்தை உடல் இருக்கு, அறியாமை உடல் இருக்கு, ஸ்தூல உடலும் இருக்கு, எல்லாம் மிக்ஸ் ஆகி கிடக்கா இல்லையா பஞ்ச கோஷங்களை? ஸோ பஞ்ச கோஷங்கள் இருக்கிற இடத்துல, மூன்று உடல்கள் இருக்கிற இடத்துல, உடல்கள் எல்லாம் பௌதிக அத்தனை ரூல்ஸுக்கும் அடிபட்டுச்சு ஆகணுமா இல்லையா? அதான் இருக்கு, அதான் ஆக்சுவலாக நான் இப்படி கேட்டேன். ஆக்சுவலாக அனுபவிச்சு போகணும் அப்படின்னா உடலுக்கு அது நீதி, நீதி பெரியான விஷயத்தை தேடுற என்ன, நம்ம கடவுளுக்கு ஃபேவரா பண்றோம், புரியுதுங்களா? அவருடைய இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஆல்ரெடி ஆன்ம விசாரம் பண்ணிட்டு இருந்தேன், இந்த வழியினால என்னால் ஆன்ம விசாரம் பண்ண முடியல அப்படின்றது தான் வந்து ஆன்ம விசார. வழி தான் டைரக்டா சயின்ஸே, அதில் துக்கங்கள் தான் வந்து சயின்ஸே, வழிகள் தான் சயின்ஸு, கஷ்டங்கள் தான் சயின்ஸு. அதுதான் இன்னும் வந்து இதெல்லாம் நான் கிடையாது, நீ கிடையாது, நீ கிடையாதுன்னு அவர் காமிச்சுட்ருக்கணும். ஆனால் அங்கேயும் வந்து அது என்ன பண்ணுது, உடம்ப தனி டிபார்ட்மெண்ட் ஆக்கி அது நல்லா இருக்கணும். இங்கே ஆன்ம விசாரம் தனியாக மனம் பண்ணணும். மனந்தாங்க உடம்பாக பிறந்திருக்கு, கரெக்டா? தூங்கும் பொழுது அவருக்கு இந்த வலி தெரிஞ்சுதா? எப்படியோ தூங்குவார், பெயின் கில்லர்லையாவது தூங்குவாரா இல்லையா, கரெக்டா? உடம்புக்கு பிறந்ததே தெரியாதேங்க, மனோகர் உடல்னே தெரியாதுங்க உடம்புக்கு, உடம்புக்கு தெரியாதே. அதை வந்து மனோகர் உடலாக ஃபீல் பண்ணுறதே மனம் தானே. ஸோ எல்லாத்தையும் பெருசாக்குறதே மனம்தான். அந்த மனமும் தோன்றி தோன்றி மறைவுது. அதனால தான் இப்போ கை கொடுக்கல அது, புரியுதா? அவருடைய உடலாக இருக்கும் அவருடைய மனம் சொல்யூஷனை கொடுக்கல. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஆன்ம ஞானம்ன்றது வந்து எதான சொல்யூஷன் கொடுக்குமா அதுக்கு அப்படின்றாரு. ஆன்ம ஞானம்னு தனியாக ஒரு ஞானமே இல்லை, இவைகள் தான் பொய்களை தவிர ஆன்ம ஞானம் இருக்கிறதே ஆன்ம ஞானம் தான் இருக்குது. இவைகளை நீ உணர்றது தான், இவைகளுடைய பொய்த்தன்மையை உணர்றது தான். அதாவது இவருடைய பௌதிக உடலில் வலி வருது, சத்தியம், அது மெய், அதனுடைய இயல்பு, பௌதிக உடலுடைய இயல்பு மெய். ஆனால் அதை ஃபீல் பண்ணுற மனோகருடைய எண்ணங்கள், ஆக்சுவலா அந்த வலி உணர்ச்சி எண்ணங்களுக்கா பாவத்துக்கா அதை போய் தொட முடியுமா சொல்லுங்க? சட உடலுக்கு தானே தூங்கு, அதனால தானே வந்து இந்த சட உடல் மொத்தமா வந்து உயிர் பிரஜை உடல் பிரஜையே இல்லாம இல்ல நம்ம தூங்கத்துக்கு போறோம், கரெக்டா? உடல் பிரஜையே இல்லாமல் தூங்கத்துக்கு போகிறோம். சரி, தூக்கத்துக்கு எது போகுது? மனம் தானே போகுது, தனித்த பாவம் தானே போகுது, உடலையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு போகுதா இல்லையா? மனம் மறைஞ்சுதுன்னா உடல் மறைஞ்சிடுது, உடல் உயிர் மறைஞ்சிடுது, உடல் வலி மறைஞ்சிடுது. இப்போ அவங்க தூங்க பண்ணுறது எதை தூங்க பண்ணுறாங்க? அனஸ்தீஷியா எது கொடுக்குறாங்க? அனஸ்தீஷியா வந்து உடம்பு கொடுக்கல, அவங்க பிரெயினை வந்து டெட் ஆக்குறாங்க கிட்டத்தட்ட, புரியுதாங்க? வலி உணர்ச்சியை மறத்து போக வைக்கிறாங்க, கரெக்டா? கெமிக்கல்ஸ் மூலமாக மெடிக்கல் மெடிக்கல் சயின்ஸ் என்னங்க பண்ணுது உங்களுக்கு? எதுக்கு குடிக்க போகிறான் அவத்தன்? மனத்தில் ஏற்பட்ட குணங்களில் ஏற்பட்ட சங்கடங்களையும் போக்குறதுக்கு மறக்கிறான், உடம்பில் ஏற்பட்ட வலியையும் மறக்கிறதுக்கு தானே குடிக்க போகிறான் அவத்தன். அப்படின்னா என்ன, உடலும் மனமாக தான் இருக்குது, மனமும் உடலாக தான் இருக்குது, மனமும் உடல் தானே. ஸோ ஒட்டு மொத்தமாக இன்டாக்சிகேட் பண்ணுறானா இல்லையா? ஒரு ஒரு ட்ரக் ட்ரிங்க்ஸை குடிச்சு, சாராயத்தையும் வைனையும் அதையும் இதையும் குடிச்சு என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் வந்து மறத்து போக வைக்கிறான், நான் இல்லாமல் பண்ணுறானா இல்லையா? இப்போ கிட்டத்தட்ட வந்து ஆன்ம ஞானத்தை நம்ம இந்த மாதிரி பார்க்கறது கிடையாது. இப்போ அவர் கேட்குறது அந்த யுக்தி கேட்குறதே என்ன, என்னால் வந்து ஆன்ம ஞானத்தையே கிட்டத்தட்ட இதுக்கு ஈக்குவேட் பண்ணி அணுகிற மாதிரி இருக்குல்ல, எனக்கு வந்து வலி தெரியாமல் பண்ணணும், வலி தெரியாமல் இருந்தால் நான் ஆன்ம ஞானம் பண்ண முடியும் அப்படின்னா மரத்து போக வைக்கணும. மரத்து போகிறதில்ல, உணர்ச்சி பொங்கணும். இங்கே ஃபுல் வலியில் வந்து இந்த வலி நான் கிடையாதுன்னு தெரியணும், அப்போ தானே தெரிய முடியும்.
அதுதானே ஆன்மாவாக இருக்க முடியும், புரியுதா? வலி இருக்குது, ஆனால் வலியை பற்றி பேசுகிறவன் பொய்யன்றது தெரிகிறது தானே ஆன்மாவாக இருக்க முடியும், கரெக்டா? அது ஒரு எண்ணமாக எப்படி இருக்க முடியுங்க வலி? இந்த மனம் வந்து உடலை தன்னதான் பாவிச்சு இழுத்து வந்து எனக்கு வலிக்குது அப்படின்ற, எனக்கு வலிக்குதுன்னு போட்டுக்கிட்டு அதுல வேற இந்த இடத்துல ஆன்ம ஞானம் கேட்கணும். இந்த இடத்துல ஆன்ம ஞானமே நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்கு? இந்த வலி நீ கிடையாது, அதை நீ எப்படி நினைக்கலாம்? என்ன இப்படி கால் வலிக்குது அப்படின்னா, அந்த கால்ன்றது மனத்திலயா இருக்கு, நினப்பிலையா இருக்கு? வலி நினப்பிலையா இருக்கு? கால் நினப்பில் இருக்கா? வலி நினப்பில் இருக்கா? ஆழ்ந்த உறக்கத்தில் உயிரே உயிரே இல்லைங்க, தூங்குறவன் ஒத்துக்கணும், கரெக்டா? அப்படின்னா உடம்புலையே இல்லை வலி, உடம்பு சம்பந்தப்பட்டது கூட இல்லை, புரியுமா? என்ன உயிரே அப்போ சம்பந்தப்பட்டது இல்லாமல் இருக்கு? பௌதீக வாழ்வு இருக்கு இல்லையா, நம்மளுடைய வாழ்க்கை, அதுவே சம்பந்தம் இல்லாமல் போயிடுது இல்லை. தூங்குறவங்க யாருங்க? நான் வந்து என்ன பண்ணேன் என்னுடைய வழியில், என்ன அலர்னாலும் எந்த போஸ்டரில் நான் தூங்கினாலும் தூங்கிறதுக்கு ஏங்கிறதுக்கோசரம் தான் நான் அழுவேன். ஐயோ என்னை தூங்க விடேன், வழியை மறக்க விடேன்னு தான் நான் அழணும். பட்டு எப்படியோ நடக்குதே எல்லாத்தையும் மீறி தூக்கமும் நடந்ததே. அப்படின்னா எல்லாமுமே வந்து அனுபவங்கள், எல்லாமுமே வந்து அற்புதமான பாடங்கள். அதுவும் முக்கியமாக உடல் மூலமாக ஏற்படுற ஆரோக்கியமின்மை இருக்குது பார்த்தீங்களா, அது டைரக்ட் டீச்சர். ஏன்னா உடல் உணர்ச்சிகளுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பரிச்சயமாகணும் நல்லா. இந்த கை நான் கிடையாது, இந்த மொத்த சரீரம் தேகம்னு சொல்லப்படுற இதுவாக எழுந்துக்கிறவங்கிட்ட உள்ளே இருக்கிற இதுவா பாவிக்கிற அந்த நான் வந்து இது கிடையாது, அது அது அந்த உறக்கத்தில் இருக்கிறது கம்ப்ளீட்டாக விலகி பூரணமாக தனியாக, அதில் உங்கள் நான் மாத்திரம் இல்லை எல்லா பிரபஞ்ச நானாகவே அது இருக்குது இல்லையா. ஆழ்ந்த உறக்கத்தில் உறக்கம் வந்து எல்லாரோட காமனாக இல்லையா, அப்படின்னா அது சுரூபமாக தானே இருக்கணும். ஸோ அப்படின்னா எவ்வளோ இன்னும் டீப்பாக போகணும் அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு உடல் மூலமாக ஏற்படுற ஆரோக்கியம் கெட்டு போகிறது அத்தனையும், உயிர் பயங்கள் அத்தனையும், உடல் மூலமாக வர உயிர் பயங்கள் அத்தனையும், மனத்து மூலமாக வர அத்தனை சங்கடங்களும் பிரச்சனைகளும் இன்னும் கிளியராக நம்மளை புத்தியை வந்து புடம்போடணும்ல, கடைஞ்செடுக்கணும்ல, நடக்குமா இல்லையா? கண்டிப்பாக சாமி, கரெக்டா? இப்போ வந்து யுக்தி உபாயம் கிடையாது, டைரக்ட் நீங்கள் வந்து அதுக்கு அப்படியே அதுக்கே உங்களை அர்ப்பணிக்கிறது வலிக்கே. வலி மயமாகவே அப்படியே உட்காந்துட்டு இருக்குது, பார்த்தீங்கன்னா வலியை கடந்துடுவீங்க. என்ன அதை திங்க் பண்ணுறவன் தான் அந்த திங்கர். ஏன்னா அவன் முடக்கி போட்டதை ஒத்துக்கவே மாட்டேன்றான், போருமா ரெசிஸ்ட் பண்ணுறான், கரெக்டா? எனக்கா இப்படி, நானே ஆல்ரெடி வந்து எல்லாத்தையும் தாண்டி வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னுலாம் என்னென்னமோ மார்க்கெல்லாம் போட்டிருக்கார் அவர், கரெக்டா? அதெல்லாம் இப்போ வருது கேள்விக்கு, புரியுதா? அதனால தான் நீங்கள் வந்து உடல்லெல்லாம் மாட்டிக்கிட்டெல்லாம் இங்கே வந்து ஞான சாதகம் பண்ணவே முடியாது. எல்லாம் பச்சையாக துகில் உரித்து காட்டுற மாதிரி நம்ம வலிகளெல்லாம் நல்லா பார்க்கணும். ஒரு சின்ன விரல் நுனியில் ஏற்படுற, ஒரு நகத்தில் ஏற்படுற வலியிலேருந்து அத்தனை வலியிலையும் இது நானா, இந்த கை நானா, இந்த கை வலி நானா, கால் வலி நானா, தலைவலி நானா அப்படின்றதெல்லாம் நல்லா விழிச்சிட்டு இருக்கும்போதே, அதுவும் இந்த வலியெல்லாம் வந்திருக்கும்போது இன்னும் கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, கரெக்டாக இல்லையா? டைரக்ட்லி யூ ஆர் இந்த கிளாஸ் ரூம். அந்த உணர்ச்சிக்கு பின்னாடி உணர்ச்சியை கடந்த மெய்ப்பொருள் இருந்தால் தானங்க உணர்ச்சி ஒன்று பெருசாக தெரியும், உணர்ச்சி மூலமாக தானே அதனுடைய தன்மையும் தெரியும் நல்லா, இன்னும் கரெக்டாக? இதுக்குள்ளெல்லாம் போய் ஒளிஞ்சிக்காத மனமாக நம்ம வெளில இருப்போம் எப்போவுமே, கரெக்டாக? நிர்மலமான புத்தியாக மாறும். அதனால் இது எல்லாமுமே ஃபீல்டு. இதுக்கு வந்து உபாயம் என்ன உபாயம்னா, அதுக்கு அப்படியே ஆட்படுதல், வலியை வந்து ஃபுல் டைமென்ஷனில் எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் வலியில் துடித்தல் வலியில் அனுபவித்தல்,
டெத்துனா டெத்து கூட ஐயோ நிக்க போகுது நிக்க போகுது நிக்க போகுது ஆ நிக்கட்டும் பாரு பார்க்குறவன் வேற தான் அப்போ கூட கரெக்டா நின்று இது விழுந்த பேர் கூட அவன் இருப்பான் தனியா அதுதானங்க ஃபீல்டு பார்க்குறவனாவோ உணர்றவனாவோ எதுவாகவும் அப்படியே எதுவாகவும் இருக்கக்கூடாது இப்போ ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தனாக்கா ஒரு மெடிசன் எடுக்கிறது மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரு வீட்டை ஒரு சுத்தம் பண்ணுற மாதிரி ஒரு வீட்டை ஒரு பொருளை பார்த்து மெயின்டைன் பண்ணணும் அவ்வளோதான் ஆனால் அதுக்காக வந்து இதை விட்டுடு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்லாம் விடக்கூடாது இது வந்து அப்படியே எனக்கு வந்து இன்னொரு ஏஜென்சி வந்து நீங்கள்லாம் வந்து உடம்பை தனி டிபார்ட்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணி கொடுங்க நான் இங்கே தனியாக ஆன்ம ஞானம் இதெல்லாம் விட்டுட்டு தனியாக ஒன்று இருக்குது அங்கே பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை பொய்கள் போகிறது தான் ஆன்ம ஞானம் மெய்யை நீ அடையவே வேண்டாம் வலி போய் வலியாக வாழ்பவனே போய் நல்லா வாழ்வர்களே போயிங்க நம்ம என்ன சொல்கிறோம் பிறந்தவனே இல்லைன்னு சொல்கிறோம் கரெக்டா இங்கே தனியாக பிறந்தவனே இல்லை ஆழ்ந்த வருகத்தில் பிறந்தவனே இல்லை அப்புறமா தானே அவன் எழுந்துட்டு வேக்கிங் ஸ்டேட்டில் என்றைக்கும் சாப்பிட்றான் வியாதியில் சாப்பிட்றான் வயசாகி சாப்பிட்றான் ஆக்சிடெண்ட்டில் சாப்பிட்றான் இங்கே தான் ஐயா ஒரு க்வெஸ்சன் ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்கல்லையா வழியிலே இருந்து உடம்பு தான் மரணமாக போக போகுது ஆமாம் அப்போ கூட நம்ம அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன் ஆமாம் ஆமாம் அப்போ கண்டிப்பாக அந்த மனம் இன்னொரு உடல் எடுத்துரும் ஆமாம் அந்த மனம் ஆமாம் ஆமாம் டக்குன்னு எடுக்குமே அது எப்படி உடல் இல்லாமல் அது இருக்காதே உங்கள் வீரியம் வந்து நான் பாவம் வந்து உடல் இல்லாமல் ஒரு க்ஷணம் இருக்காதுங்க தன்னை உடல் ஆக்கிக்கும் ஏன்னா நம்ம தினந்தனும் விழிச்சிக்கிறதே அப்படி தான் ஏதோப்பா கை வலிக்குதேன்னு ஞாபகத்தில் தான் எடுத்துப்போம் வலி ஞாபகத்தில் நடுவில் தூங்கியிருப்பார்ல அப்போ எங்கே போனார் ஓ ஐயா அப்போ நீங்கள் அந்த மரணமும் ஒரு நாள் நைட்டு தூங்கி எழுந்திருக்கிறதும் ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு தான் சொல்கிறீங்க ஈக்குவலா அதுவே ரெண்டும் ஒன்று ரெண்டும் ஒன்று கொஞ்சம் கூட வேறு இல்லை இப்போ என்னன்னா இதே உடல் எடுக்குது மரணம் வந்தால் வேற உடல் எடுக்கும் அவ்வளோதான் வேற இல்லை வேற என்னமோ ஃபார்ம் இல்லாமல் இருக்காது அது எடுத்துரும் ஓகே கனவுல ஒரு ஃபார்ம் எடுக்கிறீங்கல்ல அங்கே அழுத்தப்பட்ட நான் தானே வந்து கனவு காண ஆரம்பிக்குது இந்த உலகமே தேவையில்லைன்னு தனி உலகத்தை சிருஷ்டிச்சு கனவுல விவகரிக்கணும்ல அந்த மாதிரி எடுத்துட்டு போயிட்டே இருக்கும் இதுக்கு நடுவில் வந்து நீங்கள் வந்து அந்த மனமாக இருக்கிற அந்த திருடனை கழுவனை தான் நீங்கள் பார்க்கறதுக்கு தான் இது கிராண்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வலியெல்லாம் இன்னும் கிராண்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுடைய உடல் வலி உயிர் போதும் தருவாய் எதுக்கு உயிர் போகும் தருவாய் மரணிக்கும் தருவாய் அதெல்லாம் வந்து ஏன் இது உங்களுடைய ஆன்ம பலமெல்லாம் ஃபுல்லாக வெளில வந்துடும் இன்றைக்கி தான் ஒரு சத்சங்கத்தில் கேட்டாங்க அவங்க மத்தியானம் ரமண மகரிஷிக்கு வந்து கட்டி வந்திருக்கே வலிக்கலையா அப்படின்னு கேட்டால் உடம்புக்கு வலிக்கும் இது உடம்பு நான் கிடையாது அவ்வளோதான் பதில் கேன்சர் கட்டிக்கு இது நான் கிடையாது அதுக்கு வலியும் கிடையாது துக்கமும் கிடையாது சந்தோஷமும் கிடையாது ஓகேவா இதுக்கு உபாயம் என்னென்னா வலியை குறைக்கிற உபாயம் நான் சொல்லலை ஆன்ம ஞான உபாயத்திலேயே உட்காந்துட்டு இருக்கீங்கன்ற நான் அவருக்கு இப்போ தப்பிக்காதீங்க மனமாக மாறாதீங்க அதை பற்றி பேசாதீங்க அதுவாகவே இருங்க அப்போ வலியை நீங்கள் இல்லைன்னு தெரிஞ்சிடும் அவர் அதுலேயே ஆல்ரெடி இருக்காரு ஆனால் வந்து வேற ஒரு பார்வையாக பார்த்ததுனால அது தனியாக ஐயோ நம்ம மறந்துட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு ஐயா அவருக்கு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிராண்டஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதை நேருக்கு நேராக வந்து இதுதான் நம்மளுக்கு புரிய வைக்கிற தருணம் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா அற்புதமான இதுதான் தருணம் நாளைக்கு கை கால் நல்லா நடக்கிறாரு வச்சுங்க அப்போ என்ன அப்போ இதை பற்றி ஞாபகம் இருக்காது அவருக்கு கரெக்டாக ஆன்ம ஞானத்தை பற்றி எப்படி ஞாபகம் இருக்கும் வேலையை பற்றி தானே ஞாபகம் இருக்கும் கரெக்டாக இன்றைக்கி டைரக்டு குருவாக உட்கார்ந்துன்னு இருக்கிற அந்த வலி முதுகு வலி நாளைக்கு எப்படி இருக்கும் அப்போ வேலை தானே ஞாபகம் இருக்கும் ஆஃபீஸுக்கு போய் அதை பண்ணணும் இதை பண்ணணும் இப்போவே அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு ஒரு வாரம் கம்பல்சரியாக ரெஸ்ட் எடுக்கணுன்றாரு ஸோ உடல் மூலமாக வாழ்கிற மனோகரே வேறேன்னு மனத்திலே பிரித்து வச்சுருக்காரு புரியுதுங்களா அது எப்படி பிரிக்கலாம் எதுவுமே பிரிக்க முடியாது இங்கே
24/7 தானே ஆன்மசாதகம்ன்றது இருக்கணும். அதுக்கு வேலையும் இடையூறு இல்லை, உடல் அன ஆரோக்கியம் போகிறது இடையூறு இல்லை, உடலுக்கு நோய் வாய்ப்படுதல் இடையூறு இல்லை. ஏன்னா பிறந்தவனே இல்லைப்பா, அந்த அளவுக்கு பார்க்கணும். பிறந்து விவகரிக்கிற ஒரு மனோகரி இல்லாத இடத்துல அதுக்கு நோயுற்ற மனோகருக்கு தனி ட்ரீட்மெண்ட் கொடுக்குற, அது வலியை குறைக்கிற, ஆன்ம ஞானத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுற அப்படின்னுலாம் வந்து தனித்தனி டிபார்ட்மெண்ட்டாக மனத்தை பிரிக்கிறது தானே இந்த உலகம் வீழ்ச்ச பிறகு பண்ணிகிட்டு இருக்கு ஆல்ரெடி. கரெக்டா? கரெக்டா? ஒரு நாலு நாள் ஆஃபீஸில் இது ஹாஸ்பிட்டலில் படுத்தா எல்லாம் சரியாக போடும், நாலு நாள் மாத்திரை சாப்பிட்டா சரியாக போடும் அப்படின்னு உடம்பாக தானே எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் நடக்குது. அப்படியே கிடையாது, இங்கே ஒன் ஹோல் இருக்குது. இது நான் பாவத்திலேருந்து புலன்கள் வரைக்கும் உடம்பு வரைக்கும் எல்லாமே வந்து ஆன்ம பொருளே தான் இங்கே ஸ்பேஸு டைம் சகலமாக இருக்குது. ஆன்ம பொருளை பார்க்கணுன்னா இதில் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ண முடியாது. அஞ்சு கோஷங்களில் நீங்கள் நடந்து போகிறதுலேருந்து நோயிடுறதுலேருந்து நல்லா சிரிக்கும்போது கூட சந்தோஷமாக இருக்கும்போது கூட சிரிப்பவன் தேவன் தெம்பாக தன்னை நினச்சிக்கிறவன், நான் நல்லா இருக்கேன் நல்லா ஆயிட்டேன்னு சொல்கிறவன் எவன், நானுக்கு எப்படி நல்லா ஆதல்னு இருக்கும், இழைத்தல் எப்படி இருக்கும் நானுக்கு, புரியுதா? ஆரோக்கியம் கெட்டு போதல் நானுக்கு வருமா? நானுக்கு உண்மையான நானுக்கு உடலே கிடையாது, எந்த உடலும் கிடையாது, மன உடல் கிடையாது, அகந்தை உடல் கிடையாது, ஸ்தூல உடலும் கிடையாது, அஞ்சு கோஷங்கள் கிடையாது. ஆனால் அதுதானே இதுவாக இருக்குது, அதை பிரிக்கிறது பேர் தானே இது. அப்போ இந்த கஷ்டங்கள் தானே வந்து இன்னும் கரெக்டு உணர்தல் கழிச்சுட்டு போவோம். அப்போ மனத்தையே கடக்கிற விஷயம் தானே உணர்தலாக இருக்க முடியும். இது உபாயம்னா என்ன அர்த்தம்? இதுக்குள்ளே இது கொஞ்சம் இந்த இந்த ரூமை மாத்திரம் எரிஞ்சு போன ரூமை மாத்திரம் கொஞ்சம் அதை விளக்கிட்டு கொஞ்சம் ரீமாடிஃபை பண்ணு, அப்படி அப்படி கிடையாது. எல்லாம் ஒட்டு மொத்தமே எல்லாமே போய் உபாயம் வந்து புத்திக்கு தான். அதெல்லாம் ஆப்ஜெக்டிவாக பண்ணுற வேலைகளில் தான் வந்து ஆப்ஜெக்டிவாக எழுந்த பாதிப்புகளுக்கு தான் சொல்ல முடியும். ஆன்மாக்கு வந்து பாதிப்பை கடந்த ஒரு பொருளாச்சே, அதை வந்து இந்த பாதிப்புக்குள்ளான ஒரு பொருள் மூலமாக நீங்கள் அணுகிறதே தப்பாச்சே, புரியுதா? உடம்பு பாதிப்புக்குள்ளாகுமே, அது நோயரும் பருக்கும் இழைக்கும் தளரும் சகலமும் நடக்குமே, மனத்துக்கும் நடக்குமே, மனத்துக்கும் மறதி வருமே, பெருசாக பூசிக்க மாதிரி மறந்துடுறோமே வாழ்க்கையில் விஷயங்களை, அதனால இல்லாச வருதே. அப்போ யாரை போய் கொண்டு வந்துப்பீங்க கேட்குறேன்? மனச்சிதைவு ஏற்பட்டதுன்னா எல்லாத்தையும் மறந்துடுறீங்களே. இப்போ பைத்தியமானவனை எவன் காப்பாற்றின்னு இருக்கான், புரியுதா? அப்படின்னா எல்லாமே இருப்பது, அத்தனை மூன்று உடல்களும் அஞ்சு கோஷங்களும் எல்லாமுமே வந்து உண்மையான நான் கிடையாது. ஐயா, இதில் வந்து இந்த உடம்பை பிரிக்கிறதும் இந்த மனசை வந்து அழகாக பிரித்து காட்டுறீங்க ஐயா. இப்போ இது எப்படி எழுதுதுனாக்கா, இந்த வலின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உணர்ச்சி, ஒரு உடம்புக்கு ஏற்பட்டது, அந்த உணர்ச்சியை விவரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் அடைய எழுதுகிற மாதிரி இருக்கு ஐயா. ஆமாம், இந்த பக்கத்தில் எழுதுகிற மாதிரி இருக்கு. அப்போ அந்த எழுத்துக்கு எப்படி வழி வர முடியும்? வலின்றது இந்த உடம்போட முடிஞ்சுதே, இந்த மனசு அதாவது பண்ணுது இல்லை, இது ரெண்டையும் இன்டகிரேட் பண்ணி எனக்கு வலி, எனக்கு வலின்னாக்கி அதில் வேற ஆன்மா வேற இழுக்குது. ஆன்ம சாதகமே பண்ண முடியல அப்படின்லாம் வேற சொல்லுதுன்னா ஆன்மாவுக்கு வலியே கிடையாதுப்பா, மனத்துக்கும் உண்மையில் வலி கிடையாது. ஆனால் இந்த சைடை எடுத்துக்கிட்டு ஆன்ம பொருளுக்கே வலிக்குது, ஆன்ம சாதகமே நடத்த முடியல, புரியுதா? அப்படின்னு அதுக்கு அதாவது இது சொல்லுவாங்கல்ல, இது வந்து ஆப்பம் பட்ட கதைன்னு சொல்லுவாங்க நரி, புரியுதா? உனக்கு இதுக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் இது கொஞ்சம் உனக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சா அப்படின்னு அதுலேருந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், உனக்கு கம்மி ஆயிடுச்சா உனக்கு ஜாஸ்தி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் இங்கே ஜாஸ்தி வைக்கிறமா இங்கேருந்து கொஞ்சம் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தா இந்த சைடு ஆன்மாவையும் இல்லாமல் பண்ணிடுது, இந்த சைடு உடலோட சேர்ந்துக்கிட்டு ஆன்மாவை இல்லாமல் பண்ணிடுது. அப்புறம் ஆன்மாவனுடைய டாக்டிக்ஸை மாத்திரம் தனக்கு உரித்தானதாக வச்சுக்கிட்டு உடலில் கன்செஷன் கேட்குது, புரியுதா? உடலில் கடைசி வரைக்கும் கன்செஷன் கேட்குது. இந்த வலியை கொஞ்சம் வந்து கம்மி பண்ணி காமிங்களேன் ஏதாவது மேஜிக் மூலமாக,
ஏதான ஒரு மந்திரம் சொல்கிற மாதிரி, இதுக்கு ஏதான ஒரு யுக்தி, புரியுதா? அப்படியே ஒரு மூச்சை கவனிக்கிறதுக்கு, அப்படியே நான் மூச்சை கவனிச்சிருந்தேன்னா அந்த முதுகுவலிலாம் தெரியாமல் போயிட்டு, புரியுதுங்களா? அதுக்கு ஏதான ஒரு, அதாவது ஆன்மாவை அடையிறதுக்கு முன்னாடி மனத்துக்குள்ளேயே ஏதானும் ஆன்மசக்தி இருக்கும்ல, புரியுதா? அப்போ அந்த மனசு வந்து எதையோ ஒன்று தேடி ஆன்மாவனுடைய சக்தியை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு மூச்சு மூச்சு சுவாசத்துல அப்படி பார்த்திருந்தா அப்படி வலி குறைஞ்சிருமா? ஏதோ ஒரு மந்திரத்தை சொன்னா அதுக்குதான் அந்த உபாயம் கேட்கறதெல்லாம், அதனோட கள்ளத்தனம் போகவே போகாது. இப்போ வந்து இருக்கிற நிலை என்ன, ஆக்சுவலாக அர்ஜுனன் இருக்கிற மாதிரி இருக்கார். அர்ஜுனன் வந்து வந்து போர்க்களத்தில் வந்து நிற்கிறான் ஃபஸ்ட்டு டே, அப்படியே பிரமிச்சு போட்டான், கொலைஞ்சி நிற்கிறான், கொலைஞ்சி போயில நிற்கிறான். எதுக்குடா சண்டைன்றதே அவனுக்கு மறந்து போச்சு இல்லை. அவனே தான் போய் சூதாண்டான், அவனே தான் எல்லாத்தையும் பண்ணான், மானபங்கப்பட்டான், எல்லாம் பண்ணான், எல்லாம் பயங்கரமான துஷ்டனையும் அவன் தான் வளர்த்தான், புரியுதுங்களா? எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் வந்து பேடி மாதிரி ஆனானா இல்லையா? அங்கேயும் வந்து என்னை விட்டுடு, நான் அவன் ரொம்ப நல்லவ மாதிரி காமிச்சினான்ல அர்ஜுன் கிருஷ்ணர்கிட்ட, என்ன பண்ணுறான் பணியாமல் வந்து நான் நல்லது தானே பண்ணுறேன், அவனுக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு நான் யுத்தத்துலேருந்து போயிடுறேன், என்னால் எங்கள் தாத்தாவை கொல்ல முடியாது, அவன் என்ன தான் இருந்தாலும் என்னை கூட பிறந்த சகோதரன் துரியோதனை, வா அவன் எடுத்துகிட்டு போட்டு நான் சண்டை போடவே தயாராக, புரியுதா? இது எதுக்கு? இவனே உருவாக்கின எல்லாத்தையும் இவனே வந்து நில குலைஞ்சி போய், ஏன்னா அங்கே புத்தி வந்து சரணாகதி அடையிறதுக்கு மறுக்குது, போக்கடம் இல்லாமல் இருக்கிறது நிர்கதித்துவத்துக்கு கூட ஒரு போக்கடம் இருக்கா மாதிரி என்ன பண்ணுது, சரணாகதி யூஸ் பண்ணுற மாதிரி, என்ன சரணாகதி, அவனுக்கே ஒயிட் கொடி காமிக்கிற மாதிரி, புரியுதா? அதில் அது என்ன சாதிக்க பார்க்குது, நான் தொடர்ந்து இருக்கணும்னு பார்க்குது, புரியுதா? அது அவங்கள கொல்றது பயம் இல்லை, மொத்தத்தில் வந்து அங்கே தான் வந்து தர்மம் வரணும், தர்மம் வந்ததுன்னா நீ முதலே சூதாட போயிடக்கூடாது இல்லையா? எல்லாத்தையும் பண்ணிட்டு, புரியுதுங்களா? உடம்பா இங்கே வாழ்ந்துருதுங்க, அகந்த உடம்பா வாழ்ந்துட்டு திருப்பி அந்த உடம்புக்கோசரம் கொஞ்சம் கன்செஷன் கேட்குற மாதிரி, ஆன்ம ஞானத்தை கூட உடம்புக்கோசரம் தான் நிறைய பேர் அணுகிறாங்க, அதுதான் இங்கே பிரச்சனை, புரியுதுங்களா? ஸோ ஆன்மஞானம் நான் அணுகினேன்னா எனக்கு இப்படியாவது இந்த உடம்பு மூலமாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன்னா, நான் அகந்த கேட்குற கேள்வி தான், மறைமுகமான கேள்வி தான் இது எல்லாருக்கும். எல்லோரும் என்ன கேட்குறாங்க, ஏங்க சாவுக்கு பயம், நான் எப்படியாவது நான் கண்டினியூ பண்ண முடியுமா? அதுதான் எண்டு எல்லாருக்குமே, கார்டு அதுதானுங்க, கடைசி கார்டு என்னங்க, டெத்து டேவும் ஒன்று இருக்குது பர்த்டே மாதிரி, அதுதானே கிளியராக நான் வந்து முடிகிற ஸ்தூலமாக முடிகிற இடம், ஸ்தூலமாக முடிகிற இடத்த தவிர்க்கிறதுக்கு வலியை குறைக்கிறது கேட்கும். பரவாயில்ல, எனக்கு வந்து ஆன்ம ஞானம் தெரியாட்டி கூட பரவாயில்ல, ஏன்னா ஆன்ம ஞானம் கம்ப்ளீட்டாக அழிச்சிரும்னு கொஞ்சம் பயம் வரும், புரியுதா? ஏன்னா ஆன்ம ஞானத்துக்கு முன்னாடி பொய்யான நான் இருக்க முடியாது இல்லை, அதுக்கு பதிலாக கூட பரவாயில்ல நான் இந்த சைடே ஜடத்தினோட சைடே நான் இருந்துக்கிறேன், அந்த சைடு முழு ஞானம் வேணாம், ஏன்னா அந்த நான் நடுவில் இருக்கணும், இடத்து மூலமாக சேர்ந்தாலாவது நான் இருக்க முடியுமான்றதுக்கு தான் வந்து சரண்டர் ஆகாமல் இருக்கான் யார், அர்ஜுன. அப்போ தான் அவர் என்ன சொல்கிறாரு, அவனுக்கு எப்படி ஊக்கம் கொடுக்கறது, அவனால் தான் முடிக்கப்படணும் எல்லாம், அவன் தான் ஒரு மனத்தனோட சாம்பிள், கடைசி சாம்பிளுங்க, சரணாகதிக்கு எதிர்க்க நிற்கிற அகந்தையினுடைய ஃபுல் சாம்பிளை நம்ம சாதாரணமாக என்ன பண்ணுறோங்க, நல்லா இருக்கும்போதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கூட பணிவையோ தாபத்தையோ சரணாகதியோ நம்ம திங்க் கூட பண்ணுறது கிடையாது, கரெக்டா? அதுவும் உடம்பு நல்லா இருக்கும்போது அடியோட திங்கே பண்ண சான்ஸ் கிடையாது, கரெக்டா? உங்களால் நல்லா ட்ராவல் பண்ண முடியுது, நல்லா அலைய முடியுது, பேச முடியுது, சாப்பிட முடியுது, வேலைகளை செய்ய முடியுறதுன்னா அதுலேயே வந்து என்ன பண்ணோம், ஆன்ம ஞானமும் நான் பண்ணிட முடியும், கை காலால் ஏதோ வேலையெல்லாம் பண்ணிடலாம் நான் பண்ணிட முடியும், ஏன்னா இது வந்து புத்தி பணிவு சம்பந்தப்பட்ட விஷயம். கரெக்டா? ஸோ உடம்பால் அது வந்து திமிரிக்கிட்டே இருக்கும், உடம்பு தான் அதனுடைய இது,
மூலதனம் அகந்தைக்கு. அதனால் உடம்பை தக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணும், அதுக்கு கன்செஷன் கொடுக்கறதுக்கோசரமே. அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு முக்தி இல்லாம வேண்டாம், முக்தினால அவங்க என்ன நினைச்சிடும், உடம்பு செத்து போயிடும். உடம்பு செத்து போயிடும். அதனால தான் வந்து அந்த சைடே கூட பார்த்துக்காம அப்படியே தள்ளுறது. எப்படியோ மாத்திரையை போட்டுக்கோ, எப்படியோ எக்ஸசைஸ் பண்ணிட்டு அந்த இதுக்கெல்லாம் மாத்திரம் போயிடாத, நான் யார் விச்சாரம் அது இதுன்னு எதுக்காவது போயிடாத அப்படின்ட்டு வந்து அதையே அகந்த பயமுறுத்தும். அதனுடைய ஒரு விதமான சாயல் தான் அவரும் வெளிப்படுத்தியிருக்கார். நான் இப்போ வந்து அவருடைய நம்ம அலசறதே வந்து அந்த மனத்தினுடைய அகந்தையினுடைய விதவித பரிமாணங்களை, அதில் உபயம் கேட்க எப்படி தோணும், அவன் என்ன உபயமாக தான் கேட்குறான், அர்ஜுனன் என்ன கேட்குறான், என்னை விட்டுடு கிருஷ்ணா, நான் மாட்டுக்கு போயிடுறேன். அவனை அவன் இறங்கி போனான்னா யாருமே கொல்ல மாட்டாங்க. யார் கொல்லுவா? திரௌபதி இல்லை, அவன் எடுத்து வெட்டிடுவா அவனை, கரெக்டா வெட்டிடுவாளா இல்லையா? இவனை அவன் அடங்க வச்சான், அவளை இல்லை மரபங்கப்படுத்துறதுக்கு காரணமாக இருந்தான் அவன், கரெக்டா அவளால் தானே இந்த பாரு. பீமனும் வெட்டிடுவானா இல்லையா? ஏன்னா அவனுக்கும் அவன் மனைவி இல்லை, அவன் கோவம் அவன் கோவம் இல்லை, அண்ணனை வெட்டிடுவானா இல்லையா அர்ஜுனனை? பீமை பண்ணுவானா இல்லையா? எல்லாரும் மீதி நாலு பிரதர்ஸு திரௌபதி எல்லாருமே வெட்டி போட்டுருவாங்களா இல்லையா? இந்த சாய்ஸ் லெசன்ஸ்லாம் அது தெரியாது அகந்தைக்கு. அதனால புத்தி சாதுரியமாக பேசுகிற மாதிரி அப்போ வந்து இப்போ கழிவிறக்கம் வந்துடும், சுய பச்சாதாபம் வந்துடும், எல்லாத்தையும் என்கேஷ் பண்ண பார்க்கும், புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து இதுவும் வந்து அகந்தை வந்து ஆன்மஞானம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆன்மஞானமே பண்ண முடியாத அளவுக்கு இது போகுதே, வேற ஏதான யுக்தி இருக்கா இதுக்கு? இதுதான் ஃபீல்டு. உங்களுக்கு உடம்புக்கு வந்து ஃபீல்டு இருக்கு, எல்லாருக்கும் மனத்தில் ஃபீல்டு இருக்கும், விதவித ஃபீல்டு இருக்கும், புரியுதுங்களா? அஞ்சு கோஷங்களில் எல்லாருக்கும் வந்து உண்மையை நீங்கள் கோட்டை விட்டுட்டு பார்க்காம இருந்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அடி இருக்கு. ஒரு குழந்தை கூட இருக்கு, ஆனால் குழந்தையுடைய ஈகோவாக பேரண்ட்ஸே இருக்கிறதுனால ஒரு வயசு வரைக்கும் அவனை கட்டுப்படுத்துவாங்க. ஒரு 15 வயசுக்கு மேலே அவன் திமிருனான்னா அவன் சாப்பிடலன்னா விட்டுருவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால, காலில் இழுத்து போட்டு ஊட்ட முடியாது. ஆனால் ஒரு குழந்தைய மடியில் போட்டு மருந்தை ஊட்டி அவனை சரி பண்ணிடலாம். 14 வயசு 12 வயசுக்கு மேலே ஆள் பலமாக ஆயிட்டான்னா அவனை விட்டுருவாங்க. அவனுடைய வாழ்வும் சாவும் அவங்க இல்லை, அவனே டிசைட் பண்ணிக்கிறான்ல. அந்த நிர்கதித்துவத்துக்கு இப்போ மனோகர் ஐயா வந்து பார்த்து கேட்டிருந்தார் ஐயா, இப்போ அந்த இப்போ அந்த வழியை வந்து அப்படியே ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டீங்க ஐயா. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிறது இல்லை, நீ ஏற்றுக்கிறதுக்கு நீ தனியாக உனக்கு ஒன்று சாய்ஸே கிடையாது. ஓகே, நீ ஏற்றுக்க முடியாமல் இருக்கிறதுக்கோ ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறதுக்கோ கூட உன்னை தனியாக விடலை, அது அப்படியே நிறுத்தியிருக்கு. நிறுத்தி இருக்கிறத நீ அனுபவிக்கணும், நீ அனுபவிக்கணும். அதை அனுபவிக்க அந்த உடம்பு நீ இல்லைன்றத உணர்றதுக்கு தான் அந்த வலி வந்திருக்கு, பீக்கு வந்திருக்கு. ஆனால் அங்கேயே சாய்ஸ் கேட்குறீங்க, எப்படி கேட்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்மஞானத்தையும் இன்னும் சரியான பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கல. பாருங்க, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே சொல்கிறேன், ஒவ்வொரு டேர்ன்லையும் அஞ்சு கோஷங்களில் கேள்வி முட்டிக்கிட்டு நிற்குது எல்லாருக்கும். ஆ, இந்த வேளை நான் நல்லா சாப்பிட்டேன், ஓகே நாளைக்கு ஒரு 10,000 கோடி இருக்கு எனக்கு, இதெல்லாம் ஒரு பேச்சாப்பா, இதெல்லாம் நினப்பு, கரெக்டா? மனசா இருக்கிற உடம்பு வந்து தன்னை உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. காரண காரியம் இல்லாம எவ்வளவு டெத்து நடக்குது, என்னெல்லாம் நடக்குது, எங்க வேணா எப்படி வேணா நடக்குது இல்ல. அதனால எவ்வளவு இங்க வந்து கேரண்டியே கிடையாது, ஏன்னா இது பொய். பொய்க்கு எப்படி கேரண்டி கொடுக்க முடியும்? தோற்றம் இல்லாமல் பொய். ஒரு தூக்கத்துல சர்வ பிரபஞ்சமும் இல்லாம போகுது, ஒன்னையும் சேர்த்து. அப்போ எப்படி, என்ன உபாயம் இருக்கு? ஒரே உபாயம் வந்து அனுபவிக்கிறது தான் உபாயம், கடனை கழிக்கிறது தான். அதில் நெஞ்சுறுதியோடு பண்ணோம். அப்போ என்ன சொல்கிறாரு கிருஷ்ணர் கூட, என்ன சொல்கிறாரு, ஏய் நீயே கொல்லலை, நான் தான் கொல்கிறேன், என் மேலே பாரத்தை போடுன்றாரு. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்,
அது ஆன்ம பொருளுக்கு உங்களுக்கு நம்பிக்கை வந்ததோ நம்பிக்கை வரலையோ அது ஒன்று தான் இருக்குது. நான் அனுபவிக்கிறேன், வலின்னு அழறேன், புரள்றேன், கதறேன், என்ன நடக்கிறதோ நடக்கட்டும், அதுதான் அதுதான் நெஞ்சிரும், புரியுதா? அதுதான் உண்மையாக ஃபேஸிங். அப்போ என்ன பண்ணும், மனமே இல்லைன்னு தெரிஞ்சிடும், அலட்டின்னதே வேஸ்ட்டாக போடும், கரெக்டா? அதுதான் அற்புதமே. இது கண்டிப்பாக ஒரு 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 தீர்க்கமான முடிவு, இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது வந்து அவருக்கு கண்டிப்பாக இது மூலமாக தெரிஞ்சிருக்கும் ஐயா. கண்டிப்பாக இதுக்கு மேலே கண்டிப்பாக அவருக்கு கேள்வி எழுந்தாருனாக்கா கண்டிப்பாக உங்கள்கிட்ட மறுபடியும் தொடர்பு கொள்வார் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப அற்புதமானவர்களுக்காக. முடிச்சோம்.